வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 6ஆம் வகுப்பு சமூகவியல் புத்தகத்துல வரலாறுல 11 யூனிட் இருக்கு. குடிமியல்ல 7 யூனிட் இருக்குது, புவியல்ல 6 யூனிட் இருக்குது, பொருளாதாரத்துல 1 யூனிட் இருக்குது. மொத்தம் 24 யூனிட் 6ஆம் வகுப்பு சமூகவியல் புத்தகத்துல இருக்கு. இதுல புக் பேக் வந்து 341 இருக்குதுங்க. அடேங்கப்பா, இந்த 341 கொஸ்டினையும் எப்படி ஒருங்கிணைச்சிருக்கோம்னு பாருங்களேன். இப்போ சரியான விடையை தேர்வு செய்தல் எடுத்துக்கங்களேன். அதுல வரலாறு என்றால் என்ன, இதான ஃபர்ஸ்ட் யூனிட். இதுல 3 கொஸ்டின் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், அதுல இருக்கிற புக் பேக் கொஸ்டின். அதுக்கடுத்தது தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், இதுல இருக்கிற புக் பேக் கொஸ்டின். இந்த மாதிரி டாபிக் வைஸா யூனிட் வைஸா பிரிச்சிருக்கும். அது என்ன டாபிக் வைஸா யூனிட் வைஸான்னு கேட்டீங்கன்னா, இப்போ சரியான விடை தேர்வு செய்தல் மட்டும் 24 யூனிட்ல இருக்கிறத மட்டும் ஒருங்கிணைச்சிருக்கோம். அதுக்கடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக, பொறுத்துக, கூற்றுகள் காரணங்கள், அதுக்கப்புறம் சரியா தவறா, இந்த மாதிரி புக் பேக்கில் இருக்கிறத டாபிக் வைஸா யூனிட் வைஸா பிரிச்சு 44 பேஜுக்கு இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம். உடனே ஒரு கேள்வி கேட்கலாம், சார் இந்த புக் பேக் கொஸ்டின் அவ்வளோ இம்பார்ட்டன்டா? நான் குரூப் 4 படிக்கிறேன், இல்லை சார் நான் டெட் பேப்பர் 2 படிக்கிறேன், அவ்வளோ இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு 2013 குரூப் 4ல இருந்து 2022 குரூப் 4 வரைக்கும் தமிழா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சயின்ஸு, சோசியல் சயின்ஸ், மேக்ஸ், மொத்தத்தையும் சேர்த்தேன்னா நமக்கு 200 கேள்விகள் கேட்குறாங்க. இந்த 200 கேள்விகளில் மினிமம் 5% இருந்து 10% புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. இதை நீங்கள் டெட் பேப்பர் 2 எழுதுறவங்களா இருந்தால் சோசியல் சயின்ஸில் 60 கேள்விகள் கேட்குறாங்க. இதில் 10 கேள்விகள் புக் பேக் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதுக்கு குறிப்பே 2022 டெட் பேப்பர் 1 எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, 6 நாள் 12 எக்ஸாம், அதன் மூலமா நமக்கு வெளிப்படுது. சரிங்களா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் 44 பேஜுக்கு, அதுவும் ஆன்சரோட, கொஸ்டின் மட்டும் இல்லை, வித் ஆன்சரோட படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சோண்டு கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குற நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். சரிப்பா, இந்த புக் பேக் கொஸ்டின்ல முதல்ல சரியான விடையை தேர்வு செய்தல். இது 24 யூனிட்ல 101 இருக்குதுங்க. இதுல நம்ம படிக்க வேண்டியாத யூனிட் வந்து 3 இருக்குது, அதெல்லாம் நாங்கள் விட்டுட்டு இருப்போம், நீங்க பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக வந்து 112 இருக்குது. பொறுத்துகன்றது செட்டு தான். சரிங்களா? 5 பொறுத்துக்கு மாதிரி கொடுப்பாங்கல்ல, ஸோ ஒவ்வொரு செட்டாக 19 செட்டு இருக்குது. அதுக்கடுத்தது கூற்றுகளும் காரணங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு கொஸ்டின் எடுத்தாலும் கூற்று காரணம் கேட்கறது ரெகுலராக இப்போ ஆயிடுச்சு. 55 இருக்குதுங்க. சரியா தவறா 54 இருக்கு. இது நமக்கு சரியா தவறா ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா இதையும் கூற்று காரணங்கள்ல கேட்குறாங்க, எது சரி எது தவறுன்னு. சரிங்களா? ஸோ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறுன்றாங்க, பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி கொஸ்டினுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால சரியா தவறாகவும் நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா? இது மொத்தத்தையும் கூட்டினா 341 இருக்கு. சரிங்களா? இந்த 341 44 பேஜ் எங்களால் முடிஞ்சாலும் கம்ப்ரஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். நல்லா திங்க் பண்ணுங்கள். இது எக்ஸாம் கிட்ட நான் பார்த்துக்கலாம், இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன் சார் அப்படின்னு கேட்டால் நீங்களே திங்க் பண்ணுங்களேன். 44 பேஜுக்கு 6ஆம் வகுப்பு சமூகவியல் புத்தகத்திலேயே புக் பேக் இருக்குது. இப்போ இதே மாதிரி 7ஆம் வகுப்பில் இருந்து, அதாவது 6லேருந்து 10 வரைக்கும் ஃபுல்லாகவே படிக்கணும், 11th 12th கொஞ்சம் குறிப்பிட்ட சிலபஸ் இருக்கிறத படிக்கணும். கரெக்டாக? ஸோ நல்லா திங்க் பண்ணிங்கன்னா நம்ம 6th-10th வரைக்கும் வச்சுக்கிட்டாவே ஒரு புக்குக்கு 50 பேஜுன்னு வச்சுங்களேன். ஒரு இது 44 பேஜ் இருக்கு இல்லையா, அப்ராக்சிமேட்லி 50 பேஜுன்னு வச்சுங்க. அப்போது மொத்தம் 6th-10th வரைக்கும் 5 புத்தகம். அப்போது நமக்கு எவ்வளோ கொஸ்டின்? அது 250 பேஜ் ஆகிடும். 11th-12thலாம் ஒரு 50 பேஜ் போட்டாலும் 300 பேஜுக்கு சமூகவியல் புத்தகத்திலே புக் பேக் அடங்கிடும். கரெக்டாக நான் சொல்கிற கால்குலேஷனு? இதில் சயின்ஸ் இருக்குது, தமிழ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது. அப்படின்னும் போது புக் பேக்கே உங்களுக்கு வந்து என்னவாயிடும், கடைசி டைம்லாம் படிக்க முடியாது. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனோ இல்லை எக்ஸாம் வரப்போதோ அப்படின்னும் போது இதெல்லாம் நீங்கள் படிக்க மாட்டீங்க. ஆனால் இப்போ இருக்கிற டைம் வந்து ரொம்ப ஈஸியான டைமு, ஏன்னா நமக்கு எக்ஸாம் எப்போன்னு தெரியல இது வரைக்கும். அப்படினும் போது இது 6th புக்கா ஒரு நாளைக்கு நீங்க என்ன பண்ணுங்க ஒரு யூனிட் இல்ல ரெண்டு யூனிட் படிச்சா கூட ஒரு 10 நாள்ல முடிச்சிரலாம் இல்ல 5 நாள்ல முடிச்சிரலாம் அது உங்களுடைய ஸ்பீடு பொறுத்து தான் இருக்கு சரிங்களா ஏனா 341 50 क्वेश्चन படிச்சா கூட ஈஸியா 5 நாள்ல முடிச்சிரலாம் கரெக்ட்டுங்களா சோ இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் இத முடிச்சிட்டீங்களா அதே மாதிரி நம்ம எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனுக்கு உள்ள நம்ம 6th ல இருந்து 12th வரைக்கும் சோஷியல் சயின்ஸ் சயின்ஸ் தமிழ்னு புக் பேக் மட்டும் முதல்ல அழகா முடிச்சு வச்சிட்டுன்னு வெச்சீங்க சைடுல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் சரிங்களா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நம்பறேன் கமெண்ட் பண்ணுங்க இது நல்லா இருக்குதா இந்த பிளான் ஏனா நம்ம இதுக்கு முன்னாடி book back எல்லாம் இந்த மாதிரி ஒருங்கிணைச்சு கொடுக்கல பட் இப்போ நமக்கு நல்ல டைம் இருக்குதுதால book back மட்டும் முதல்ல ஒருங்கிணைச்சு கொடுத்துறோம் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து தமிழுக்கு சிலபஸ் சைஸ் டெஸ்டும் சோஷியல் சயின்ஸ் 10th bookல 20 கேள்விகள் கேக்குறாங்கன்றது யூனிட் வைஸா டெஸ்ட் வெச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு நான் டெஸ்ட்க்கான क्वेश्चनலாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் மறக்காம அந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துருங்க சரி சார் இந்த PDF எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிን கேட்டா கீழ டிஸ்கிரிப்ஷன் வாங்க கீழ டிஸ்கிரிப்ஷன் வந்தோம்னா நம்ம இன்னைக்கான டெஸ்ட் லிங்க்லாம் இருக்குல்ல அப்படியே கீழ வரும்போது 6th சமூக அறிவியல் எழுதி இருக்கோம் அத கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனோம்னா இப்ப சரியானபடி தேர்வு செய்தல் கோடிட்டேரங்களை நிரப்புதெல்லாம் எவ்வளவு கேள்விகள்னு சொன்னல்ல அந்த டேபிள் இருக்கும் அப்படியே கீழ வாங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவுல டவுன்லோட் ஹியர் அப்படிங்கற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அத கிளிக் பண்ணீங்க அத கிளிக் பண்ணா ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்க 15 செகண்ட்க்கு அப்புறம் டவுன்லோட் நவ அப்படிங்கற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும் சரிங்களா 15 செகண்ட் அங்கே வெயிட் பண்ணுங்க டைமர் ஓடும் 15 14 13 டைமர் குறஞ்சிட்டே இருக்கும் சோ 15 செகண்ட்க்கு அப்புறம் டவுன்லோட் நவ்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் காட்டும் அத கிளிக் பண்ணா போதும் ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் சரிங்களா சோ கண்டிப்பா உங்களுடைய கமாண்ட்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் ஏனா நம்ம டீம்ல வந்து book back क्वेश्चन முதல்ல கொடுக்கலாம் சைடு பை சைடான்னு சொல்லி இருக்காங்க சோ நீங்க குடுக்குற மோட்டிவேஷனை பொறுத்து அடுத்து இப்ப 7th 8th னே குடுக்க நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஏனா அது ரெடி பண்ணனால ஞாபகம் வச்சுங்க இது ரெடி பண்ணி ஒருங்கிணைச்சு டைப் பண்ணி அட எங்கப்பா கரப்ஷன் முடிஞ்ச அளவு கரப்ஷன் பார்த்து அத PDF ஆ கன்வெர்ட் பண்ணி ரொம்ப process 3 பேருக்கு வர்க் பண்றாங்க அதனால காசா பணமா ஒரு லைக் மட்டும் போட்டுட்டுருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோல நல்ல நோட்ஸ்ல சந்திக்கலாம் பை பிரதர் அண்ட் சிஸ்டர்